ஹாய் மக்களே, ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பிளாகில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எப்படி வந்து செயினுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் செயினை வந்து எப்படி வந்து லூப் அடிக்கிறது, செயின் லூப் வந்து எப்படி போடுறது அப்படின்றது வந்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம என்ன வண்டிக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இதோ அங்கே நிற்கிது பாருங்கள், அந்த வண்டிக்கு தான் நம்ம வந்து செயின் லூப் எப்படி அடிக்கிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த வண்டியோட செயின் எப்படி இருக்குது அது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த பிளாகில் வந்து நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அப்புறம் நம்ம எப்படி செயின் அடிக்க போகிறோம் அப்படின்றதையும் ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த வண்டி தான் ஹிமாலயன் BS4. இந்த வண்டிக்கு தான் நம்ம வந்து இப்போ லூப் அடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள் இந்த வண்டியோட செயின் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு காட்டுறாங்க பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து டோட்டலாகவே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம எப்படி லூப் அடிக்கிறது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐ திங்க் நிறைய பேத்துக்கு சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன், பிகாஸ் ஆஃப் லோ லைட்னிங். கோச்சுக்காதீங்கோ, ஏன்னா வந்து நம்ம 7 மணிக்கு தான் பண்ணணும் அப்படின்றது நம்ம தலையெழுத்து, என்ன பண்ணுறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி வாங்க இப்போ நம்ம எப்படி வந்து இதுக்கு லூப் அடிக்கிறோம் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி வந்து லூப் அடிக்க போகிறோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகேயா? ஸோ நம்ம வந்து என்னென்னா வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு தான் வந்து எல்லாமே லூப் பிடிக்கிறது வந்து பார்க்க போகிறோம். என்னென்னா ஒன்றும் இல்லை, நமக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன தேவை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் ப்ரஷ்ஷு. ஓகேயா? ஸோ இது எதுக்குடா அப்படின்னு கேட்பீங்க, இது வந்து செயினை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு இது தேவை. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த ப்ரஷ் வந்து தேவை, வேஸ்ட் ப்ரஷ். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கிளாத். ஓகேயா? ஸோ இந்த வேஸ்ட் கிளாத் வந்து நமக்கு தேவை. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து செயின் லூப் பார்த்துக்கோங்க, செயின் லூப். ஸோ இந்த செயின் லூப் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை, ஏன்னா இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நம்மளோட இந்த விலாகில், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து செயின் கிளீனர். ஸோ இது நம்ம இது வந்து நம்ம ஷோரூம்லேயே வாங்கினது. இப்போ வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த செயின் கிளீனர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து வண்டியோட பெட்ரோலு இல்லை டீசல் இல்லை கெரோசின் சம்திங் நம்ம அந்த மாதிரியான அதை வச்சு கூட நம்மளோட செயின் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பட் அதை விட பெஸ்ட் எதுன்னு கேட்டால் நமக்கு இது வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் நம்மக்கிட்ட இது இல்லாத பட்சத்தில் நம்ம அது யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இப்போ அது வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் வந்து நாங்கள் இதே யூஸ் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து லூப் அடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வண்டியை ஃபஸ்ட்டு சென்டரில் ஸ்டாண்டு போடணும். இங்கே பாருங்கள், நம்ம சென்டர் ஸ்டாண்ட் போட்டிருக்கோமா? போட்டிருக்கோம், எஸ். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சென்டர் ஸ்டாண்ட் போட்டுருணும். ரெண்டாவது இந்த சாவியை போட்டு ஆன் பண்ணி இதே சுற்றிக்கிட்டே செயின் சுத்தா சுத்தா கையை உள்ளே விட்டு வீர சாகசம் பண்ணுறதெல்லாம் பண்ணவே கூடாது. அதுதான் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணவே கூடாது. எப்படி நம்ம சேஃப்டியோட பண்ணுறது அண்ட் எப்படி ப்ராப்பராக பண்ணுறதுங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க, நமக்கு சேஃப்டி தாங்க முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு அதை மைண்டில் வச்சுட்டு நம்ம வந்து இதை கன்டினியூ பண்ணுவோம் வாங்க. ஸோ இப்போ லூப் அடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பின்னாடி இருக்க அந்த ஸ்ப்ராக்கெட்டுக்கு மட்டும், அந்த பெரிய ஸ்ப்ராக்கெட்டுக்கு மட்டும் அடிக்கக்கூடாது, இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்க அந்த சின்ன ஸ்ப்ராக்கெட்டுக்கும் வந்து நம்ம லூப் அடிக்கணும். ஸோ நாங்கள் வந்து ஏன் லூபா அந்த லூபை ஏன் வந்து நாங்கள் அங்கே அடிக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இதுக்கு தேவையான அந்த ஸ்பேனரும் டூல்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இதுக்கு அடிக்கலை. ஓகேயா? ஸோ இதுக்கு நம்ம கண்டிப்பாக அடித்து ஆகணும், அப்போ தான் வந்து நமக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஓகேயா? ஓகே, இப்போ வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வேஸ்ட் கிளாத் எடுத்துக்கணும். ஓகேயா? எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட செயினை வந்து இப்படி துடைக்கணும். இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செயினை வந்து இப்படி ஒரு தடவை ஒரு துடைச்சி எடுத்துடலாம். சைட்லலாம் ஃபஸ்ட்டு நல்லா க்ளீனாக துடைச்சி எடுத்துடலாம். ஸோ இதுக்கு வந்து ஈஸியான ஒரு மெத்தட் என்னென்னா இப்படி வந்து இப்படி செயின் இப்படி பிடிச்சிட்டு, ஸோ இப்படி லைட்டாக அப்படி டயர் அப்படியே சுற்றிட்டு இப்படியே நம்ம லைட்டாக ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும் அப்படியே லைட்டாக அப்படி டயர் அப்படியே சுற்றி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஸ்ப்ராக்கெட் வந்து சுத்தும். அந்த டைமில் செயின் வந்து மூவ் ஆகும். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு இங்கே பாருங்கள், ஸோ டோட்டல் செயினும் க்ளீன் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி வந்து சுற்றி வந்து இந்த அழுக்கு எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கணும். இதில் வந்து நம்ம பண்ணுற மிஸ்டேக் நிறையா பேர் என்னென்னா வீர சாகசம் பண்ணுறேன் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி கியர் போட்டு விடுவாங்க, கியர் போட்டு இதை வந்து ரொட்டேட் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயம், ஏன்னா அதில் வந்து சடனாக நம்மளோட கை வந்து வலிக்கிட்டு உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட கை ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிரும், சரிங்களா? ஸோ இந்த இடம் இந்த மணிக்கட்டு விரல், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போய் மாட்டிக்கும், அப்புறம் வந்து கைகால் முறிவு ஏற்பட்டு விடும். அதனால் வந்து சேஃப்டியோடு பண்ணணும்.
ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம லூப் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து வண்டியா ஓகே, இப்போ வந்து நம்ம செயினுக்கு வந்து க்ளீன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த க்ளீனர் எடுத்துக்கிட்டோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இந்த பைப்பு, இந்த சின்ன ஒரு ஸ்ட்ரா மாதிரி இருக்கும். இதை எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து இப்படி கனெக்ட் பண்ணிடணும் ஓகேங்களா. ஸோ இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து செயின்குள்ளே போகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூப் அடிச்சு செயின் கிளீனர் போட்டாச்சு லூப் அடிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரஷ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம வந்து செயினை வந்து லைட்டாக அப்படி வந்து இது பண்ணணும். இது பண்ணணும்னா வந்து தேய்க்கணும். ஸோ இப்படி தேய்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம கிளீனர் போட்டிருக்கனால அந்த கிளீனர் வந்து இதில் இருக்க எல்லா அழுக்கையும் வந்து அது வந்து வெளியே எடுத்துருக்கும், அந்த ரஸ்ட்டு மற்ற அழுக்கு எல்லாமே. இது நம்ம வந்து இப்படி ப்ரஷ் பண்ணுற மாதிரி இப்படி நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா அது வந்து கீழே விழுந்துடும். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அதை பண்ணலாம் வாங்க. அதுக்கும் வந்து சேம் ஐடியா என்னன்னா சூம் அவுட் பண்ணு. ஸோ இதே மாதிரி வந்து இந்த டயரை வந்து இப்படி ரோல் பண்ண அதே மாதிரி அது பாட்டு கீழே விழுகும் அவ்வளோதான். ஸோ சிம்பிள் ஒர்க். ஸோ அதே மாதிரி சைட்லையும் நம்ம அதே மாதிரி என்ன பண்ணுறோம்னா அதே மாதிரி வந்து நம்ம நல்லா கொஞ்சம் டைட்டாக அப்படி அழுத்தி பிடிச்சிக்கணும், ஏன்னா அந்த இடத்துல வழுக்கும். அதனால வந்து டைட்டாக நம்ம சைட்லேயும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கணும். அதே மாதிரி நம்ம சைட்லேயும் அடிச்சிருக்கனால நம்ம இதே மாதிரி வச்சு க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்க அழுக்கெல்லாம் விழுந்துடும். ஸோ அதே மாதிரி கீழே கொஞ்சம் எடுத்த போதும் அப்படின்னு சைட்லயும் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வந்து இப்படி வைக்கிறதுக்கு பதிலாக இப்படி ஸ்ட்ரெயிட்டா வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சைட்ல எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம சைட்ல இப்படி வச்சு அதே மாதிரி டயரை ரோல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதில் இருக்க அந்த அழுக்கு எல்லாமே வந்து கிளீனா கீழே விழுந்துடும். கட் பண்ணிக்கோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டோம். ஃபைனல் டச் என்னன்னா லூப் அடிக்கிறது. ஸோ இப்போ வந்து நம்ம செயினுக்கு வந்து லூப் அடிக்க போறோம் ஓகேங்களா. எப்படி லூப் அடிக்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூப் அடிச்சு முடிச்சாச்சு. இதுக்கு முன்னாடி இந்த செயின் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்களே பாருங்க, இப்போ எப்படி இருக்கு அப்படின்றதையும் நீங்களே பாருங்க. ஸோ இங்கே பாருங்க, ஓகே காய்ஸ், இதோட நம்ம இந்த செஷனை என் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவில் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செஷனில் போயிட்டு நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அப்படியே கிளிக் பண்ணிருங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே, வந்து டாடா பாபாய், சி யூ. நான் உங்கள் அரவிந்த், சாரி, ஸ்டே டியூன் வித் மீ.